வேற யாராச்சும் கதறி பாக்கணும் சார். நிறைய பேர் வந்து போர்ட்ரேட்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, உங்களோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வர மாட்டேங்குது. இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போர்ட்ரேட்ல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ போர்ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போர்ட்ரேட்டோட அப்சர்வேஷன்ஸ்லாம் நல்லா பார்க்கணும், ஆங்கிள்ஸ்லாம் நல்லா பார்க்கணும், அண்ட் தென் லைட்டிங்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். லைட்டிங், இந்த லைட்டிங் தான் இம்பார்ட்டன்ஸ் போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும், லைட்டிங் தான் இம்பார்ட்டன்ஸ். மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்ஸில் லைட்டிங்கே ஃபாலோ பண்ணுறது. போர்ட்ரேட்ன்றது கண் மூக்கு வாய் இது ஒண்டி பண்ணிட்டா போர்ட்ரேட்டுன்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் போர்ட்ரேட் சொல்லுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு போர்ட்ரேட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போர்ட்ரேட்டை வந்து ஆல்ரெடி ஸ்டென்சில் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் போர்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங், ஸோ இங்கே லைட்டிங் இந்த ஒயிட்லாம் இருக்குது இல்லையா, இதோ இதுதான் லைட்டிங். ஸோ இந்த ஃபேஸோட லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைட்டிங், ஸ்ட்ரைட் லைட்டிங் உழுவுது. ஸோ இந்த போர்ட்ரேட்டோட ஸ்ட்ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட்ஸ்லாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம கிரே ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸோ கிரே ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட்ல கரெக்டாக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த போர்ட்ரேட்டோட ஸ்டென்சில் வந்து டிஜிட்டலாக பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டிஜிட்டல் போர்ட்ரேட் ஸ்கெட்சு. ஸோ நான் இந்த எனக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸு, எந்தெந்த டெக்ஸ்சர்ஸ் எங்கெங்கே பிளெண்ட் பண்ணோம், ஸோ அதுதான் நான் வந்து ப்ராப்பராக ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த அவுட்லைன்ஸை மேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த போர்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரே ஸ்கேலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டிங். ஸோ இதுதான் அந்த லைட்டிங், கிரே ஸ்கேல்ஸ். ஸோ கிரே ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டோட லைட் உழுது, சென்ட்ரல் லைட்டிங் இங்கே, சென்ட்ரல் லைட்டிங் இங்கே இங்கே. ஸோ டீத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷேட்ஸ் இல்லை, வேறு பாட்டம் ஷேட்ஸ், அப்புறம் இந்த ஷேட்ஸு, அப்புறம் இந்த பாட்டம் ஷேடு, அப்புறம் இது. ஸோ இதுதான் இந்த போர்ட்ரேட்டோட மெயின் அப்சர்வேஷனே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைட்டிங் தான் நம்ம வந்து கரெக்டாக அப்சர்வ். போர்ட்ரேட்டோட ஸ்டென்சில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஸ்டென்சிலை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டென்சில் வந்து டைரக்ட் தெர்மல் பிரிண்டரில் தான் ஸ்டென்சில் பண்ணி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டென்சிலை நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணி இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது தான். போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் தென் எக்ஸ்போர் தான். ஸோ நான் வந்து டார்க் ஸ்கின்ன்றதுனால ஸோ பிளாக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். பிளெண்டிங்க்கு நான் இந்த எக்ஸ்போரை தான் யூஸ் பண்ணுவேன். இதில் எக்ஸ்போர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 drops of black, மீதி வந்து இந்த ப்ளூ மேஜிக். ஸோ இந்த ப்ளூ மேஜிக் தான் வந்து ஷேட்ஸ்க்கு, இந்த ப்ளூ மேஜிக் வந்து ரெட்னஸ் ஆகாமல் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷேட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டர் நீடல்ஸ் அந்த தென் லைக் 14 hours, 7 hours, 13 magnum. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைக் லைட்டர் ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைட்டர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டர் ஷேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த லைட் ஷேட்ஸ்லாம் அப்பப்போ ஒரு 2 wipes நம்ம வந்து தொடச்சு பார்க்கணும். ஒரு 2 wipes, 3 wipes வந்து நம்ம ஒய்ப் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட்டு, நம்மளுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஸோ இந்த லைட்டர் ஷேட்ஸ் வரும். நம்ம அதிகமாக டார்க் பண்ணிட்டோம்னா லைட் பண்ண முடியாது. ஸோ போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் டார்க் பண்ணிட்டால் லைட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ராஸ்ட்டை லைட்லேயே வச்சு பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷிங் தேவைன்னா உங்களுக்கு டார்க் பண்ணிக்கலாம், நீங்கள் தேவையான இடத்துல டார்க் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டிங் பொறுத்த மாதிரி நீங்கள் டார்க் டெக்ஸ்சரை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து வெறும் லைட்டர் ஷேட்ஸே தான் டார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டர் ஷேட்ஸ்லேயே டார்க் பண்ணுறேன். ஸோ ஷேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 methods ஆஃப் ஷேடிங் இருக்குது. ஒன்று நீங்கள் இந்த பெண்டுள்ள மெத்தட் ஷேட் பண்ணுறது, இன்னொன்று இந்த சர்க்குலர் மோஷனில் ஷேட் பண்ணுறது. ஸோ ஷேட் பண்ணும்போது முக்கியமானது என்னென்னா, இந்த மாதிரி ஷேட் பண்ணும்போது அதிகமாக இந்த கேப் சொல்லுவோம். ஸோ இந்த ஷேட்ஸுக்கு தவிர்த்து நீங்கள் எந்த மாதிரி ஷேட்ஸ் பண்ணலாம், தேவையான இடத்துல உங்களுக்கு ஒன்ஸ் லைட்டர் ஷேட்ஸ் உட்காந்த பிறகு அந்த இடத்துல நீங்கள் டார்க் பேட்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த லைட்டர் ஷேட். எனக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸை நான் இங்கே எடுக்கிறேன். இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் அண்ட் கிரேயில் தான் நான் பண்ணுறேன். ஸோ பிளாக் வந்து டெப்த்துக்கு வச்சுட்டு கிரேவை வந்து அவுட்டர் மோஷனுக்கு வைக்கிறேன். ப்ரோ வலிக்குதா? அதெல்லாம் தலை அதெல்லாம் இல்லையா? ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? இப்போ பெங்களூர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து ப்ரோ வந்துருக்குறாரு. நம்ம எத்தனை வருஷமாக ப்ரோ இந்த டேட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த டேட்டு வந்து லாஸ்ட் இயர் அப்பா பாஸ்ட் அவுட்டு. ஸோ அதனால் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு 4 months ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக முடிஞ்சது. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 4 months இந்த டேட்டை ட்ரை பண்ணி ஸோ ஃபைனலாக இப்போ தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் நைட் நம்மளோட ஃபாதரோட பிக்கை தான் ப்ரோ வந்து டேட்டு பண்ணுறாரு இல்லையா? ப்ரோ போர்ட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். ஸோ அது என்ன டெக்ஸ்சர்ஸில் இருக்குது, அந்த போர்ட்ரேட் கரெக்டான போர்ட்ரேட், லைட்டிங் என்ன லைட்டிங்கில் இருக்குது, எந்த ஆங்கிளில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது. ஸோ இது எந்த போர்ட்ரேட் எந்த இடத்துல ஃபிட் ப்ளேஸ் பண்ணி பண்ணால் நல்லா வரும், டெக்ஸ்சர்ஸோட அந்த அவுட்புட் என்ன நல்லா வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ போர்ட்ரேட்ன்றது ரொம்ப ஈஸிலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமானது. பட் நீங்கள் போர்ட்ரேட்டை ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஸோ மெயின் ஃபஸ்ட்டு போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் தான். எந்த டெக்ஸ்டர்ஸை நீங்கள் இந்த டார்க் மிட் டோன் ஷேடோ ஹைலைட்ஸ் ஒயிட்ஸ் ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். எந்த இடத்துல நீங்கள் இந்த டெக்ஸ்டர்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் எந்த நீடலை யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நீ எந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து போர்ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் போர்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆனோடனே ப்ராப்பராக அந்த போர்ட்ரேட் ஹீல் ஆனோடனே நல்லா தெரியணும் அந்த ஃபேஸ். அந்த ஃபேஸ் தெரியலனா தென் உங்கள் போர்ட்ரேட் வந்து ப்ராப்பராக வரலன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ போர்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாட்டம் பார்ட்டு, ஸோ இந்த பாட்டம் பார்ட் நம்ம செக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டம் பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியர்டு அண்ட் தென் ஒரு டார்க்கு ஒரு லைட்டு ஒரு டார்க் ஒரு லைட் ஸ்டெப்பாக வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டார்க் டு லைட், இது பார்த்தீங்கன்னா டார்க் டு லைட் அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா டார்க் டு லைட். ஸோ டார்க் டு லைட் இப்போ இந்த டெக்ஸ்சர்லேருந்து போகுது. ஸோ இந்த டார்க் டு லைட் இந்த டெக்ஸ்சர்லேருந்து வருது. ஸோ இதுதான் அந்த பாடி ஆட்டானமியோட டார்க் டு லைட் ஷேப் வருது. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணி இந்த மெத்தடில் தான் நம்ம பிளெண்ட் பண்ணோம் அந்த ஷேடு. ஸோ அது எந்த வாட்டத்துக்கு ஷேடு வருதோ அந்த வாட்டத்துக்கு ஷேட் பண்ணாதான் அவுட்புட் கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த ஷேடு ஏடோ கூடமாக போச்சுன்னா ஹீல் ஆச்சுன்னா அந்த ஷேடு வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்காமல் ஸ்மூத்தாக இருக்காமல் டிஃப்ரெண்ட் ஷேடாக இருக்கும். பட் ஷேடு அங்கே இருக்கும், நீங்கள் கேட்ட எதிர்பார்த்த லைட்டிங்காக இருக்கும். ஸோ நான் மார்க் பண்ணியிருந்த லைட்டிங்ஸ்லாம் இது தான். ஸோ இதுதான் நம்ம இந்த டெக்ஸ்சர் எடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த பியர்டுக்கு வந்து 7RL யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்லி பியர்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் 5-7 யூஸ் பண்ணுவேன், அதிகமாக நான் 7 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கின் காம்ப்ளெக்ஸை பொறுத்து ஒரு ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னுக்கு நான் 7RL இல்லைன்னா. ஸோ எக்ஸ்போசரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எக்ஸ்போசர். ஸோ இந்த எக்ஸ்போசர் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் நான் அந்த எக்ஸ்போசர் ஃபுல் எக்ஸ்போசரில் நான் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் இங்கே லைட்டர் ஷேட்ஸில் இல்லை லைட்லேயே தான் பிளட் லைன் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன் இந்த பியர்டு. ஏன்னா ரொம்ப ஓவர் டார்க் ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிளெண்டிங் பண்ணணும். ஸோ அது எந்த டெக்ஸ்சரில் இருக்குது பார்க்கணும், ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் எந்த டோனில் இருக்குது பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேண்டமாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பியர்டு, ஸோ இந்த மீசை இருக்குது இல்லையா, டார்க் டு லைட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 27RM நம்ம கொடுக்குறோம். ஏன்னா லைனரில் கொடுத்தீங்கன்னா அந்த ஹீல் ஆச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது, பயங்கரமான டிஃப்ரென்ஸில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேடரில் கொடுத்தீங்கன்னா ஹீல் ஆகும் போது ஹீல் ஆனதுக்கப்புறம் அது ரெண்டுமே ஒரே டெக்ஸ்சரில் ஒரே டோனில் இருக்கும். ஏன்னா அதிகமான கான்ட்ராஸ்ட் லைட்டர் கான்ட்ராஸ்ட்டில் கொடுக்குறதுனால நம்ம நீடல் வந்து லைனருக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லையா ஒரு குறிப்பிட்ட மீசையை தான் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரினா லைட்டாக வர மீசையை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஷேடரில் பண்ணுறதுனா நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு லைட்டர் ஷேட்ஸ்லேயே இந்த மாதிரி 27 இல்லை மேக் நம்ம எது வச்சு நீங்கள் வந்து ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த லிப்ஸு. ஸோ டார்க் டு லைட் இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ லிப்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா டார்க் டு லைட் ட்ராவல் ஆகுது. நான் ஒரே நீடலில் 27 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு கேப்பை கூட நான் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் நான் வந்து ஒன் சைட் நீடலை வந்து தூக்கி ரன் பண்ணுறேன். ஸோ தூக்கி ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நீடலோட டெப்த்தில் வந்து அந்த ஷேடு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிற டெக்ஸ்டர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக உட்காருது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தான் நீங்கள் பண்ணலாம். அது தெரியல நான் இப்போ இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 9RM வச்சு பண்ணுற மாதிரியே நான் வந்து பிளெண்ட் பண்ணி பண்ணுறேன். ஸோ அது என்னோடய டெக்னிக், அது என்னோடய ப்ராக்டிஸ் ஆகி பர்ஃபார்மேஷனில் ப்ராக்டிஸ் ஆகி. ஸோ அது எனக்கு பற்றி நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னா ஸோ உங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸில் இருந்து தான் கரெக்டாக வந்துடும். தேவையான டோன் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். டார்க்குனா டார்க்கு தான், லைட்டுனா லைட்டு தான். ஸோ லைட்டு பண்ணிவிட்டு டார்க் பண்ண முடியும், பண்ணலாம். ஆனால் டார்க் பண்ணிவிட்டால் லைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்டர்ஸை லைட்டாகவே வச்சிங்க. ஓவரால் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்டர்ஸை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் நீங்கள் பண்ணும்போது ஸ்டென்சில்ஸ்லாம் அழிஞ்சிடும்.
ஸோ ஏதோ ஒன்று நான் ஏதோ ப்ரோ ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நினைக்காம டைம் எடுத்து கொஞ்சம் ட்ரா பண்ணியே நீங்கள் பண்ணணும். ஸோ நான் பண்ணும்போது எனக்கு ஸ்டென்சில் இருக்குது, பட் என்னோடய கான்ஃபிடென்ட்டுக்கு என்னோடய அவுட்புட்டுக்கு எனக்கு தேவையான இடத்துல நான் வந்து ஸ்டென்சிலை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்ணெல்லாம் வந்து கண் மூக்கு ஷேப்பு லைக் வாய் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு போர்ட்ரேட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு போர்ட்ரேட் வந்து அமேசிங்காக வரும், இல்லைனா வந்து கொலாப்ஸ் ஆகிடும். வாங்க ப்ரோ. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸ் அண்ட் தென் லைக் ஆல் த ஷேப்ஸு ஸோ ஆங்கிள்லேருந்து நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணி பண்ணனால எல்லா டெக்ஸ்சர்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் தான் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கிறேன். ஐஸ்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்சர் கிடைச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. இதான் ஒரு 1 hour சொல்லுங்க. கம்மி பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான். அந்த 1% தான் வந்து ஒயிட்டு. ஸோ அந்த ஒயிட்டுக்காக தான் ஒயிட்ஸ்லாம் எப்போவுமே பண்ணும்போது ரொம்ப டார்க்காக அழுத்தாமல் லைட் ஷேட்ஸில் பண்ணும். ஸோ டார்க்காக அழுத்தினா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்னஸ் ஆகிடும்.